டேட்டையின் படம் பார்த்துட்டு வரேன், செகண்ட் டைம் பார்த்துட்டு வரேன். ஆமா, எஃப்டிஎஃப்எஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேக் டு பேக் ஷோ பார்த்துட்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததை விட செகண்ட் டைம் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. தலைவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ், ஓ மை காட், அவர் இந்த வயசுலயும் அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா, சார்மிங்கா, அவ்வளவு சூப்பரா இருந்தாரு. தலைவர் நல்லா யூஸ் பண்ணல, யார் சொன்னா கொஞ்சம் கூட்டுவாங்க பாப்போம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தலைவர் எப்படி யூஸ் பண்ணா அப்படியே யூஸ் பண்ணும். வயசு 72, எப்படி யூஸ் பண்ணணும்? கிரவுண்ட் லெவலில் இறங்கி போய் அடிக்கணும் எல்லாரையும். அதெல்லாம் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இப்படி தான் இருப்பார், இப்படி தான் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். தலைவர் இப்படி தான் யூஸ் பண்ணணும். தாறு மாறு, தலைவர் டேக் ஓவர் ஃபுல்லாக. தலைவரை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. வில்லனுங்களா? தலைவர் படத்தில் எனக்கு வில்லன் கண்ணுக்கு தெரியலையப்பா, தலைவர் மட்டும் தான் தெரிஞ்சார். யாரும் பெரிய வில்லனா தெரியல எனக்கு. படம் பார்க்கல, தலைவர் மட்டும் தான் பார்த்தேன். தலைவர் தான், தலைவரை பார்க்கும்போது வேற யாரையுமே நான் பார்க்க மாட்டேன், எதுவுமே பார்க்க மாட்டேன். என்ட்ரி சீனு அந்த சுருட்டுல தலைவர் தெரியறாரு, அதுவே எனக்கு தெரியல. நான் சுத்தி அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். தலைவர், 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 தலைவர் மட்டும்தான். தலைவர் நல்லா யூஸ் பண்ணல, யார் சொன்னா கொஞ்சம் கூட்டுவாங்க பாப்போம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தலைவர் எப்படி யூஸ் பண்ணா அப்படியே யூஸ் பண்ணும். வயசு 72, எப்படி யூஸ் பண்ணணும்? கிரவுண்ட் லெவலில் இறங்கி போய் அடிக்கணும் எல்லாரையும். அதெல்லாம் நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இப்படி தான் இருப்பார், இப்படி தான் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான். தலைவர் இப்படி தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் அது வந்து இந்த ரொம்ப வெறித்தனமாக இருப்பாங்களே அவங்க அப்படி சொல்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணணும். 72 வயசு ஆளு எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படி தான் யூஸ் பண்ணணும், அப்படி தான் யூஸ் பண்ணணும். வயசு ஆயிடுச்சு தான், வயசு ஆயிடுச்சு, 72 வயசு ஆயிடுச்சு. யார் டாப்பில் இருக்கா பாருங்க, யார் டாப்பில் இருக்குது? அங்கே என்ன போட்டிருக்குது, அதில் என்ன போட்டிருக்கு? அவ்வளோதான், தலைவர். தலைவர்னா தலைவர் தான், என்னைக்குனாலும் தலைவர், தலைவர் தான். ஜெயிலர் அளவுக்கு இல்லையா, போக போக தெரியும். இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஜெயிலரோட நல்லா இருக்கு. இது கண்டென்ட் பேஸ்ட் மூவிங்க. இது அவேர்னஸ்னா ஏற்றுக்கிறோம் தான் எடுக்கிறாங்க. ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கட்டும், ஏற்றுக்காமல் போகிறவங்க போட்டோம், போயிட்டு வேறு எதாவது படம் பார்க்கட்டும். அவ்வளோ அவேர்னஸ் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கட்டுங்க, ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கட்டும். அனிருத், இப்போ அனிருத் அடிச்சு ஆளே ஆளே கிடையாது. தலைவரே சொல்லிட்டாரு 1000% அனிருத் தான் வேணும்னு. 1000% இல்லை, 2000% பண்ணியிருக்காரு அனிருத். அப்புறம் அனிருத்தோட படமா ஏங்க, ஏன்னா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுருக்காங்க. தலைவர் படத்தில் தலைவர் மட்டும்தான், அனிருத்தும் கிடையாது, எவனும் கிடையாது. இப்போ இந்த படத்தில் வேற யாரும் மியூசிக் படம் ஓடாதுன்னு நினைக்கிறீங்களா? அனிருத்து இல்லை, தலைவர் தான். எதுனாலும் தலைவர், தலைவர் மட்டும்தான். இதே படத்துக்கு யுவன் போட்டாலும் ஓடும், ஜிவி பிரகாஷ் போட்டாலும் ஓடும், புதுசாக சான் ரவுண்டால் போட்டாலும் ஓடும். இந்த படம் தலைவர், தலைவர் தான், அவ்வளோதான். யாருங்க அப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட? எதுங்க தேவையில்லாத, இதெல்லாம் கண்டென்ட்காக கேட்குற மாதிரி இருக்கு. விடுங்க, நாங்கெல்லாம் வந்து தலைவருடைய பரம்பரை ரசிகர்கள். நாங்கெல்லாம் ராஜாதி ராஜா இல்ல, அந்த திருமுழு காலத்துல இருந்தே தலைவருடைய தங்க மகன் ரசிகர் மன்றம். நாங்கெல்லாம் தங்க மகன் ரசிகர் மன்றத்துல இருந்து வரோம். மதுரவாயிலு ஃபயர் பால் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறோம். வேற லெவல்ல வந்து தலைவர் படம் வழி வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. இவர் வந்து தலைவருடைய மிகப்பெரிய ரசிகர். படம் ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு, நல்லா இருந்தது. எல்லா சீன்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்க ரோல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிளாக் பாஸ்டர் ஆக்சுவலி நல்ல படம். குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்கலாம், பையனே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தான். நல்லா இருந்தது, எல்லா சீன்ஸுமே சூப்பராக இருந்தது. அப்படிலாம் இல்லை, ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. சம் தலைவர் எப்பயுமே நல்ல மாஸ்டர். அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே, ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. மாஸாக இருந்தார், எல்லா சீன்ஸுமே அவ்வளோ மாஸாக இருந்தது. அதை விட நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எல்லா என்ட்ரியுமே அவ்வளோ மாஸாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சில படம் கண்டென்ட் இல்லாம இருக்கும், இந்த படம் கண்டென்ட் இருந்தது, சூப்பர் ஸ்டாருக்கும் நல்ல ஸ்டோரி தான். நல்லா ஃபைட் பண்றாரா? ஆ, ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. பாட்டு சூப்பரா இருந்தது, எல்லா பாட்டுமே. மியூசிக் வேற லெவல். அனிருத் எப்பவுமே நம்ம சொல்லவே தேவையில்லை. ரெண்டு பேரும் ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. அமிதாப் பச்சன் சாரும் ரஜினி சாரும்
ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அப்போட வந்த பரட்ட வேட்டையரு விளையாடி இருக்கிறாரு, ஓகேவா, வேற லெவல் பண்ணிருக்கிறாரு. ஜெயிலரை வந்து இது பீட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி ஜெயிலர் 1000 கோடி அடிக்குன்னு சொன்னேன், 850 கோடி அடிச்சிச்சு. இது 1500 கோடி அடிக்கும், 900 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஓகேவா, வேர்ல்டு வைஸ் வேற வேற பண்ணிருக்காங்க. 4 லாங்குவேஜ்ல வந்து படம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா மிகப்பெரிய கலெக்ஷன் அல்லும். வேட்டையர் புறப்பட்டாரு, இனி வந்து எஜுகேஷன் துறைக்கெல்லாம் வந்து ஆப் வைக்கிற மாதிரி கண்டென்ட்டை தெளிவாக காட்டியிருக்கிறாங்க. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த துவாரா பாப்பா வாழதான் கதை நகருது. சொல்லி கொடுக்குற வாத்தியாரை போட்டால் அடி உழுகுன்ற மாதிரி எற குறி வச்சா எற விழுன்னு போக்கு காட்டுற போலீஸ்காரராக வந்து மிரட்டி எடுத்திருக்காரு. வேற லெவல் படம், ஓகே. அந்த வேட்டையன் வேற, இந்த வேட்டையன் வேற. ஏன்னா இது எஜுகேஷன்ல கை வச்சு இல்லாத மக்கள், அதாவது முக்கியமா அது பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து நம்ம அதாவது அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ்க்கு அனுப்புறோம் பாத்தீங்களா, அந்த கிளாஸுக்கு அனுப்புறப்ப வர பணம், அதனால வர தொல்லையதான் காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா படிக்கிறதுக்கே நம்ம செலவு அதிகமா படுறோம். அதாவது கோச்சிங் கிளாஸுக்குன்னு கொடுக்குற காசு எல்லாமே வந்து வேஸ்ட். ஏன்னா அவனுங்க வந்து விளம்பர படத்தை வச்சு வந்து பணம் அதுக்காக லோன் போட்டு அடைக்க முடியாமல் எத்தனையோ பேரண்ட்ஸுங்க எத்தனையோ பேர் செத்துருக்காங்கன்றத அதை கண்டென்ட்டாக எடுத்து காட்டியிருக்காங்க. ஸ்கூலுங்களெல்லாம் நாகர்கோவில் சைட்லலாம் இந்த கஞ்சாவை வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் வச்சிருக்கிற அந்த பாப்பா எடுத்து சொல்கிறதால அந்த பாப்பாவை போட்டாங்கன்னு நினச்சி போகிறாங்க. ஃபஸ்ட்டே வந்து சம்பவம், சரியான சம்பவம், ஒரு லோக்கல் ரவுடிக்கு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தப்பாக ஒரு கொலை நடந்தவுடனே தான் அடுத்து கட்ட நடவடிக்கை, அது தப்பாக இருக்கு. அப்போ ஒரிஜினல் யாருன்னு போகிறப்ப தான் இந்த எஜுகேஷனல் ஊழலை கண்டுபிடிச்சி போடுறாரு. குறி வச்சா ஏற விழும், அதே மாதிரி ஏற விழுந்திருக்கு. வேட்டையன் விளையாட புறப்பட்டாரு. படம் சூப்பர் சூப்பர் சூப்பர், ஓகே. ஜெய்பீம் இல்லை, ஜெய்பீம் வக்கீல் இல்லை, ஜெய்பீம் வக்கீலோட வேலை இது வந்து. வேட்டையன் வந்து போலீஸ்காரரோட வேலை. போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப வந்து பெருமைப்படுத்தி தான் கொடுத்துருக்கிறாரு, அருமைப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு, ஓகேவா. அமிதாப் பச்சன் வந்து மனித உரி கடமைகளாக வந்து தலைவராக வந்து நீங்கள் வந்து வயலண்ட் முறையில் வந்து ஷூட்டிங் ஆர்டர் தப்புன்னு சொல்கிறாரு, ஓகேவா, அதாவது என்கவுண்டர் தப்புன்னு சொல்கிறாரு. அதை ஏன் பண்ணணுன்றதை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஐயா நடிக்கிறப்ப அவங்க ரெண்டு பேர் நிற்கிறப்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு, அவரும் அந்த சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரோகிணி மேடம், அபிராமி மேடம் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த பங்களிப்பு பண்ணியிருக்காங்க. துவாரா பாப்பாவிலேருந்து தான் கதையே வந்து ஜான் ஆகுது. உண்மையாலுமே வந்து ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் ராம்குமார் சுவாதி அந்த ஒரு மேட்ரு வந்து பாதியிலே நின்று போன மாதிரி அந்த கதையை வந்து ஞாபகப்படுத்துது. அதுதான் உண்மை, ஓகே, சூப்பர். ஆனால் அதுக்கும் ஒரு விடையை கண்டுபிடிச்சி வேட்டையன் வந்து முடிச்சு விட்டுருக்காரு, அவ்வளோதான். பகத்வாஸ் திருடு, அதாவது போலீஸ்காரனுக்கு வேலை கொடுக்குற திருடனா வர்றாரு. ஏன்னா ஒரு போலீஸ்காரனுக்கிட்ட ஒரு திருடன் இருந்தாதான் திருட்டு பயலோட புத்தி எப்படி இருக்குன்றதுக்காக பக்கத்திலே வச்சுக்கிறாரு சூப்பர் ஸ்டாரு. அதுக்குண்டான வேலையை சூப்பராக பண்ணியிருக்காரு. கடைசியாக சாவரப்ப சூப்பர் ஸ்டாரே அழுகுறாரு, அது மிகப்பெரிய ஒரு அழுகையாக இருந்தது. அந்த பாப்பாவை போடுற சீன் ஒரு அழுகை, ஓகேங்களா. அது மாதிரி படம் தரமாக எடுத்திருக்காங்க, ஓகேவா. மேக்கிங் அதான் படம் எஜுகேஷனில் வந்து நடக்கிற ஊழலை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி லோக்கல் ரவுடிங்களோட ஆதிக்கத்துக்கு போலீஸ் வந்து துணை போய் நேற்று எத்தனையோ கிராமங்களில் இன்னமும் அந்த கஞ்சா ஒழிப்புலாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை ஒழிச்சு காட்டியிருக்கிறாரு நம்ம வேட்டையர், அவ்வளோதான். விளையாடி வேட்டையாரு வேட்டையாடி இருக்காரு, அவ்வளோதான், ஓகே. வேற கல்வித்துறையில நடக்கிற ஊழல எடுத்து சொல்லிருக்காங்க. மொத்த கதையும் சொல்லிட்டேன், நல்லா மொத்தமா போடு, ஓகேவா, சத்தமா போடு. ஆனா என்னோட செகண்ட் சென்ஸ் சொல்லிட்டேன், சூப்பரா பண்ணிருக்கு. இந்த படத்தோட 2வது ஹீரோ நம்ம அனிருத்து தான், ஓகே. ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டாருடா, சூப்பர் ஸ்டாரு தானடா, அவரை விட்டா யாருடா அப்படின்னு அதிரி புதிரி அப்படி மியூசிக்கில் கலக்கி எடுத்துருக்குது, அது செதுக்கி வச்சிருக்குது, ஓகேவா. அப்படி போலீஸாக நடித்த ரஜினிக்கும் அதான் எட்டு எட்டாக வாழ்க்கையை பிரிச்சுக்க சொன்ன ரஜினி சாரு எல்லா எட்டையுமே பார்த்துட்டாரு. அப்பயும் அவர் ஃபஸ்ட் எட்லேயே விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஓகேவா, ஃபஸ்ட் எட்டில் தான் இருக்கிறாரு.
கண்டிப்பா அவர் நடிச்சுக்கிட்டே இருப்பாரு, அவருக்கு எதுவுமே நடக்காது. ஓகேவா?